போட்டுட்டு பிரம்மாத்யை ஸ்துத மகிமா சிரம் ததானி ब्रह्मात्यै स्तुदमहिमा सिरं तदानीं प्रादुष्यन् वरदपुरःपरेण दाम्ना प्रादुष्यन् वरदपुरःपरेण दाम्ना हे देवा द्विजकुलैर्विदाय सन्धिं हे देवा द्विजकुलैर्विदाय सन्धिं पीयूषं परिमततेदि पर्यशास्त्वम् पीयूषं परिमततेदि पर्यशास्त्वम् ब्रह्मात्ये स्तुतमहिमा चिरं ददानि प्रादुष्यन् वरदपुरःपरेण दाम्ना हे देवा दिदिजकुलैर्विदाय सन्धिं पीयूषं परिमततेदि पर्यशास्त्वम् ब्रह्मात्ये स्तुतमहिमा चिरं ददानि प्रादुष्यन् वरदपुरःपरेण दाम्ना हे देवा तिदिजगुलैर्विदाय सन्धिं पीयूषं परिमततेदि पर्यशास्त्वम् ब्रह्माद्यै स्तुतमहिमा चिरं ददानि प्रादुष्यन् वरदपुरःपरेण दाम्ना हे देवा दिदिजकुलैर्विदाय सन्धिं पीयूषं परिमत ब्रह्मात्यै स्तुतमहिमा चिरं तदानीं प्रादुष्यन् वरदपुरःपरेण दाम्ना हे देवा तिदिजगुलैर्विदाय सन्धिं पीयूषं परिमदतेदि पर्यशास्त्वम् நன்னாதார் முருவலிப்ப நல்லுற்றால் கரைத்தேங்க என்னாத துயர் விளைவிக்கும் இவையென்ன உலகியற்கை கண்ணாளா கடல் கடைந்தார் உனகழற்கே வரும் பரிசி தன்னாளா தடியேனை பணிகண்டால் சாமாரி. இப்போ எல்லாரும் பெருமாள்கிட்ட போய் கேட்கிறாரு இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே உடனே தேவர்கள்லாம் சுதி பண்ணினோன்ன பகவான் வந்து பிரகாசமா இருக்கார். சூரிய தேவன் மாதிரி பிரகாசமா இந்த மாதிரி பிரகாசத்தோட வந்து அவர்கிட்ட சொல்றா, நீங்க வந்து அசுரர்களோட சமாதானம் பண்ணிக்கோங்க. பார்க்கடல்ல அமுதத்தை கடை, பார்க்கடல்ல கடைஞ்சா அமுதம் வரும், அதனால பார்க்கடல்ல அமுதத்தை கிடையாது. தேவர்கள் மட்டும் கிடைய முடியாது. தேவர்களுக்கு வந்து இப்பதான் ஒரு சாபம் கொடுத்தோம்னா தேவர்களுக்கு பலமெல்லாம் போயிடுது. சோ அப்ப வந்து அசுரர்களோட சேர்ந்தாதான் பண்ண முடியும். அப்ப அசுரர்கள் கிட்ட போய் என்ன சொல்லணும், இந்த மாதிரி அமிர்தம் அதுல வரப்போறது, அத நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து சகாவரம் அப்படின்னு சொல்லி அவளை வந்து நம்ம அவ கிட்ட நம்ம சொல்லி அவளையும் கூப்பிடணும். ஆனா வந்து அவளுக்கு சாகாவாரம் வந்துருத்துன்னா அப்புறம் தேவர்களே இருக்க முடியாது இல்லையா. அதனால நீங்க அமிர்தத்தை குடிக்கலாம், நீங்களும் அமிர்தம் சாப்பிடலான்னு அவளுக்கு ஆசை காட்டி அவளை இங்க வர சொல்லி பார்க்கடல்ல அமுதத்தை கடைங்கும். எப்படி அமுதத்தை கடையணும் அப்படின்னா மந்திரமலை அந்த மலைய எடுத்துக்கணும், அதை வந்து மத்து மாதிரி வச்சுட்டு வாசுகிங்கிற பாம்ப கயிறா வச்சுட்டு நீங்க கடையணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் சொல்றேன். அடுத்த பாட்டு சந்தானம் கிருதவதி தானவைஸ் இஸ் போட்டுக்கணும், தானவைஸ் சுரௌகே மந்தானம் நயதி மதேன மந்தராத்ரிம் பிரஷ்டேஸ்மின் பதரமிவோத் வஹன் சத்யஸ்த்வம் விநிகிதவான் பயப் இப்பு போட்டுக்கணும், பயப் பயோதௌ சந்தானம் கிருதவதி தானவை சுரௌகே மந்தானம் நயதி மதேன மந்தராத்ரிம் பிரஷ்டேஸ்மின் பதரமிவோத் வஹன் ககேந்திரே சத்யஸ்த்வம் விநிகிதவான் பயப் பயோதௌ.
सन्दानं कृतवती दानवै सुरौगे सन्दानं कृतवती दानवै सुरौगे मन्तानं नयति मदेन मन्दरात्रिम् मन्दानं नयति मदेन मन्दरात्रिम् भ्रष्टेऽस्मिन् बदरमिवोद्वहन् गगेन्द्रे भ्रष्टेऽस्मिन् पदरमिवोद्वहन् गदेन्द्रे सद्यस्त्वं विनिहितवान् भयपयोदौ सद्यस्त्वं विनिहितवान् भयपयोदौ सन्दानं कृतवति दानवै सुरौगे सन्दानं कृतवति दानवै सुरौगे मन्तानं नयति मदेन मन्दराद्रिम् मन्दानं नयति मदेन मन्दरात्रिम् भ्रष्टेऽस्मिन् बदरमिवोद्वहन् गगेन्द्रे भ्रष्टेऽस्मिन् पदरमिवोद्वहन् गदेन्द्रे सद्यस्त्वं विनिहितवान् पयप्पयोदौ सद्यस्त्वं विनिहितवान् पयप्पयोदौ सन्दानं कृतवति दानवै सुरौगे मन्तानं नयति मदेन मन्दरात्रिम् भ्रष्टेऽस्मिन् बदरमिवोद्वहन् गगेन्द्रे सद्यस्त्वं विनिहितवान् पयप्पयोदौ सन्दानं कृतवति दानवै सुरौगे मन्दानं नयति मदेन मन्दरात्रिम् भ्रष्टेऽस्मिन् पदरमिवोद्वहन् गगेन्द्रे सत्यस्त्वं विनिहितवान् भयपयोदौ सन्दानं कृतवति दानवै सुरौगे मन्तानं नयति मदेन मन्दराद्रिम् भ्रष्टेऽस्मिन् बदरमिवोद्वहन् गगेन्द्रे सद्यस्त्वं विनिहितवान् पयप्पयोदौ सन्दानं कृतवति दानवै सुरौगे मन्दानं नयति मदेन मन्दरात्रिम् भ्रष्टेऽस्मिन् पदरमिवोद्वहन् गगेन्द्रे सत्यस्त्वं विनिहितवान् भयपयोदौ எய்யச் சிதைந்த நிலங்கை மலங்க வருமழை காப்பான் உய்யப் பருவரை தாங்கி ஆனிரை காத்தான் என்றேத்தி வையத்த எவரும் வணங்க அணங்கிழு மாமலை மாமலை போலே தெய்வ புள்ளேறி வருவான் சித்திரக்கூடத்துள்ளானே. இப்போ தேவர்கள் போய் அசுரர்களோட சமாதானம் பண்ணிட்டா, உடனே வந்து அவளுக்கு வந்து கர்வம் வந்துடுது. ஆஹா, நம்ம அசுரரை சேர்த்துட்டோம், நம்மளுக்கு அமிர்தம் கிடைக்க போறது, அதனால நம்மளுக்கு வந்து சாகாவரம் கிடைக்க போறது அப்படின்னு சொல்லிட்டு தேவர்கள் வந்து உடனே அவளுக்கு வந்து கர்வம் வந்துருது. கர்வம் வந்த உடனே மந்திரமலையை தூக்கிட்டு வர, மந்திரமலையை தூக்கிட்டு வந்த உடனே என்ன ஆகுது, அந்த கர்வம் வந்த உடனேயே அந்த இடத்துல பகவான் வந்து நம்மளுக்கு சோதனை வச்சிடுறோம். அப்பெல்லாம் நம்மளுக்கு சோதனை வருது அப்படின்னா நம்ம வந்து கர்வத்தோட ஒரு பெருமையோட எதையோ ஒரு காரியத்தை பண்றோம்னு அர்த்தம். அந்த காரியம், அந்த காரியம் வந்து பெருமைப்பட வேண்டிய காரியம் இல்லை, எல்லாமே பகவானுக்காக தான் நம்ம செய்யறோம். அதாவது எல்லா செயல்களும் பகவானுக்கேன்னு நம்ம காயன வாச்சா சொல்றோம். ஆனா நம்ம மனசுல வந்து நம்ம ஒரு பெருமையோட செய்யறோம். அந்த கர்வம் வந்த உடனே எப்பெல்லாம் நமக்கு கர்வம் வருதோ அதுவும் வந்து நம்மளை திருத்தறதுக்கு தான் இல்லையா. நம்ம சரணாகதி பண்ணணுங்கிறது தான் முக்கியமான விஷயம். இந்த சரணாகதி பண்ணணும்னா இந்த மாதிரி குணங்கள்லாம் இருக்க கூடாது. அப்ப நம்மளை திருத்தணுங்கிறதுக்காகவே பகவான் நமக்கு சோதனை தரான். அப்ப சோதனைகள்லாம் எப்ப நமக்கு வருதோ அப்பெல்லாம் நம்ம அதை நினைக்கணும். நம்ம வந்து கர்வத்தோட ஏதோ ஒரு தப்பு பண்றோம், அதனாலதான் பகவான் நமக்கு சோதனை கொடுக்குறான் அப்படிங்கறது நம்ம நினைச்சுக்கணும். அப்ப கர்வத்தோட மந்திரமலைய தூக்கின்னு வரா. தூக்கின்னு வந்த உடனே என்ன இருந்தது, கீழே விழுந்துருது. தூக்கின்னு கீழே விழுந்துட்டு, கீழே விழுந்தத அவளால எடுக்க முடியல. சரி, அப்போ வந்து அப்பதான் அவளுக்கு தெரியறது, ஓஹோ, நம்ம வந்து இந்த கர்வபங்கம் பண்ணினதுனாலதான் பகவானுக்கு கோபம் வந்துட்டு, அதனாலதான் பகவான் இந்த மாதிரி மந்திரமலை எடுக்க முடியலையே. அப்புறம் மந்திரமலையை எடுத்துன்னு போய் பார்க்கடலை கடைய வேண்டாம், கடைஞ்சாதானே நமக்கு அமிர்தம் கிடைக்கும். அப்ப காரியம் முதல்ல ஆரம்பிக்கும் போதே பிள்ளையார் சொல்லி போடும் போதே தடப்பட்டுருதுன்னு அப்புறம் என்ன பண்றது. அப்புறம்
கீழே விழுந்த உடனே பகவான் என்ன பண்றார், கருட வாகனத்துல வர. அப்போ பகவான் வந்து எப்போல்லாம் கருட வாகனத்துல வராருன்னு பாருங்களேன், நம்மளை காப்பாத்துறதுக்கு போதெல்லாம் கருட வாகனத்துல வரலாரு. அதனாலதான் கருட சேவையை நம்ம உயர்ந்த விஷயமா சொல்றோம். எந்த திவ்ய தேசத்துல கருட சேவை நடந்தாலும் ஏன் அந்த கருட சேவைக்கு இவ்வளவு கூட்டம்னா, இது எல்லா வாகனத்துல வேணாலும் பகவான் வரட்டும், ஆனா கருட சேவையை பார்க்கறதுக்கு ரொம்ப கூட்டம் வருது இல்லையா. அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த கருட சேவையில வரும்போதெல்லாம் பகவான் பக்தர்களை காப்பாத்துறதுக்காகவே தான் கருடன் வாகனத்துல வர. அப்ப கருட சேவைங்கிறது என்ன, அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் காப்பாத்துறதுக்கு தானே வர்றாரு, அதனாலதான் இவ்வளவு கூட்டம். சோ அப்ப இப்பையும் கருட சேவை தான் நமக்கு கிடைக்கிறது. இந்த கருடன் மேல வந்து அந்த இதுல இந்த இடத்துல பட்டத்திரி அழகா அந்த வார்த்தையை சொல்ற, இளந்த கொட்டை, இளந்த கொட்டை எத்தனோண்டு இருக்கு, அந்த மாதிரி அந்த மந்திரமலை எடுத்து கொண்டு போய் பார்க்கடல்ல கொண்டு போய் பகவான் வச்சுட்டார். பாவம் நீ இங்க தூக்கின்னு வர வேண்டாம், ரொம்ப தூரம் தூக்கின்னுட்டு உங்களுக்கு கலப்பா இருக்கும், அதனால நானே கொண்டு போய் வச்சிடறேன். அப்போ இந்த இடத்துல எப்படி வந்து தேவர்களுக்கு பகவான் ஹெல்ப் பண்றார் பாருங்க. அதே மாதிரிதான் நம்மளுக்கு நமக்கு சோதனைகள் வரும் பொழுது அவன் கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்துட்டோம்னா அவனே அதை பார்த்துப்பான். நம்ம எதையுமே நம்ம வந்து அதுக்கு நம்ம வந்து சிரமப்பட தேவையில்லை, நம்ம மன வருத்தமும் பட தேவையில்லை, நம்ம உடலாலையும் சிரமப்பட தேவையில்லை. அப்ப அவன் கிட்ட கொடுத்துட்டோம்னா இதை நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டோம்னா நிச்சயமா அவனால செய்ய முடியும். அதுக்கு இந்த ஸ்லோகமும் ஒரு உதாரணம். அடுத்த பாட்டு, வியாஜாத் துவம் புஜக முகே கரோர், இர் போட்டுக்கணும் அந்த இடத்துல, கரோர் சுராரி பாதோ, சாரி, ஆதாய த்ருதமத வாசுகிம் வரத்ராம் பாதோ தௌ வினிஹித சர்வ பீஜ ஜாலே பிராரப்தே மதன விதௌ சுரா சுரைஸ்தைர் வியாஜாத்வம் புஜக முகே கரோர் சுராரி. ஆதாய த்ருதமத வாசுகிம் வரத்ராம், ஆதாய த்ருதமத வாசுகிம் வரத்ராம், பாதோதௌ விநிஹித சர்வ பீஜ ஜாலே, பாதோதௌ விநிஹித சர்வ பீஜ ஜாலே, பிராரப்தே மதன விதௌ சுராசுரைஸ்தை, பிராரப்தே மதன விதௌ சுராசுரைஸ்தை, வியாஜாத்வம் புஜகமுகே கரோர் சுராரின், வியாஜாத்வம் புஜகமுகே கரோர் சுராரின், ஆதாய த்ருதமத வாசுகிம் வரத்ராம், ஆதாய த்ருதமத வாசுகிம் வரத்ராம், பாதோதௌ விநிஹித சர்வ பீஜ ஜாலே, பாதோதௌ விநிஹித சர்வ பீஜ ஜாலே, ப்ராரப்தே மதன விதௌ சுராசுரைஸ்தை, ப்ராரப்தே மதன விதௌ சுராசுரைஸ்தை, வ்யாஜாத்வம் புஜகமுகே கரோர் சுராரீன், வியாஜாத்வம் புஜகமுகே கரோர் சுராரின், ஆதாய த்ருதமத வாசுகிம் வரத்ராம், பாதோதௌ விநிஹித சர்வ பீஜ ஜாலே, ப்ராரப்தே மதன விதௌ சுராசுரைஸ்தைர், வியாஜாத்வம் புஜகமுகே கரோர் சுராரின், ஆதாய த்ருதமத வாசுகிம் வரத்ராம், பாதோதௌ விநிஹித சர்வ பீஜ ஜாலே, ப்ராரப்தே மதன விதௌ சுராசுரைஸ்தை, வியாஜத்வம் புஜகமுகே கரோர் சுராரின், ஆதாய த்ருதமத வாசுகிம் வரத்ராம்,
पातो दौ विनिहित सर्व बीज जाले प्रारब्धे मतन विदौ सुरासुरैस्तैः व्याजातोऽम्बुजगमुखे करोर्सुरारी पाताय धृतमत वासुहीं भरत्राम् पादौ विनिहित सर्व बीजजाले प्रारब्धे मदन विदौ सुरासुरैस्तैः व्याजत्वं भुजगमुगे करोर सुरारिन् கரோஸ்னு இருக்கு கரோரா கரோஸ் தான் இல்ல ஏர்போர்ட்னாலும் போடலாம் கரோஸ் ஈஸ் போட்டுக்கறனாலும் போட்டுக்கலாம் அங்க சுரா சுரை ஸ்தைர்னு இருக்கு அதனால அங்க இரு நம்ம போட்டோம் ஓகே மேம் ஆறு மலை கெளிர் தோடு மொழி அற ஊரு சுலாய் மலை தேக்க மொழி கடல் மாறு சுழன்றழைக்கின்ற ஒளி அப்பன் சாறு படவ முதங்கொண்ட நான்றே இது நம்மாழ்வார் பாசுரம் இந்த மந்திரமலை இந்த திருப்பார்கடலை கடைஞ்ச அந்த விஷயத்த சொன்ன பாசுரமே இது இப்போ மந்திரமலை வந்து திருப்பார்கடலுக்கு போய் எடுத்து வாசுகிங்கிற பாம்பை எடுத்துட்டு அதை மத்தா பண்ணி எல்லா விதமான விதைகளையும் மந்திர போடுற அதாவது மருந்து பொருட்கள் போட்டு பார்க்கடல்ல போட்டு கடையறா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா பட்டத்ரி இந்த இடத்துல அசுரரை வந்து வாய் பக்கமா நிக்க சொல்லிட்டார் பகவான் அப்படின்னு சொல்லி சொல்ற அது என்ன அப்படின்னா இப்ப வந்து தேவர்கள் வந்து தலை பக்கமும் அசுரர்கள் வால் பக்கமும் நிக்கிற மாதிரி இருக்கு இப்போ அந்த வாசுகிங்கிற வந்து பாம்பு இல்லையா அப்ப அந்த பாம்பை வந்து நம்ம இந்த பக்கம் அந்த பக்கம் இழுக்கும் போது பாம்பு மூச்சு விடும் இந்த மூச்சு காற்று வந்து விஷக்காத்து அந்த மூச்சு காத்து ஏற்கனவே தேவர்கள் பலகீனமா இருக்கா அந்த மூச்சு காத்து தேவர்கள் மேல பட்டா என்ன ஆகும் அப்போ இன்னும் கொஞ்சம் பலகீனமாயிடுவா இல்லையா அதனால வந்து பெருமாள் வந்து என்ன பண்ற தேவர்கள் கிட்ட சொல்றா சொல்றார் என்னன்னா நீங்க இந்த மலைச்சலம் கழிக்கிற பக்கம் வால் பக்கம் எல்லாம் நிக்காதீங்கோ நீங்க நீங்க வந்து தலை பக்கமா போய் நின்னுக்கோ அசுரர்கள் வால் பக்கமா நிக்கட்டும்னு அததான் இங்க பட்டத்திரி அழகா கபடமா பண்ற அப்படின்னு சொல்லி சொல்ற உடனே வந்து அசுரர்களுக்கெல்லாம் உடனே வந்து இல்ல இல்ல நாங்கதான் வந்து தலை பக்கம் இருப்போம் எங்களுக்கு வந்து இந்த மலைச்சலம் கழிக்கிற பக்கம் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அசுரர்கள் தானாவே போய் வாய் பக்கமா அந்த தலை பக்கமா போய் நின்னுக்கிறார் தேவர்கள் வந்து வால் பக்கமா வந்துடுறப்போ அதனால என்னது அசுரர்கள் இன்னும் கொஞ்சம் பலவீனமாயிடுறா ஏன்னா அந்த பாம்பனுடைய மூச்சு காற்று வந்து விஷ காற்று இல்லையா அதனால அந்த விஷக்காற்றினுடைய துன்பத்தை அவ அனுபவிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டுல சொல்ற அடுத்தது शुब्दाद्रौ शुबित जलोदरे दधानी दुक्ताद्दौ गुरुतर भारतो निमग्ने देवेषु व्यतित तमेषु तत्प्रियेषीः प्राणेशी इक पोट्टुकणम प्राणेशी कमटतनु கடோர கிருஷ்ணா சுப்தாத்ரௌ சுபித ஜலோதரே ததானி துக்தாத்தௌ குருதர குருதர பாரதோ நிமக்னி தேவேஷு வ்யதித தமேஷு தத் பிரியேஷீஹி பிராணேஷி கமடதனும் கடோர கிருஷ்ணா शुब्दाद्रौ शुबिद जलोदरे ददानीं दुग्धाब्दौ गुरुदर भारतो निमग्ने दुग्धाब्दौ गुरुदर भारतो निमग्ने देवेषु व्यतित तमेषु तत्प्रियैः देवेषु व्यतित तमेषु तत्प्रियैः प्राणेषु कमटतनुं कठोरपृष्ठाम्
शुभद्रौ शुभिद जलो जलोदरे ददानी शुभद्रौ शुभिद जलोदरे ददानी दुग्धादौ गुरुतर भारतो निमग्ने दुग्धादौ गुरुतर भारतो निमग्ने देवेषु व्यतित तमेषु तत्प्रियैषीः देवेषु व्यतित तमेषु तत्प्रियैषीः प्राणैक्षिकमटतनुं कठोरपृष्ठाम् प्राणैषु कमटतनुं कठोरपृष्ठाम् शुब्दाद्रौ शुभित जलोदरे ददानि दुग्धाब्दौ गुरुतर भारतो निमग्ने देवेषु व्यतित तमेषु तत्प्रियैषीः प्राणैषिकमटतनुं कठोरपृष्ठाम् शुब्दात्रौ शुभित जलोत्तरे तदानीं दुग्धाब्दौ गुरुतर पारतो निमग्ने देवेषु व्यतित तमेषु तत्प्रियैषीः प्राणैषु कमटतनुं कठोरपृष्ठाम् शुब्दाद्रौ शुभित जलोदरे ददानि दुग्धाब्दौ गुरुतर भारतो निमग्ने देवेषु व्यतित तमेषु तत्प्रियैषीः प्राणैषि कमटतनुं कठोरपृष्ठाम् शुब्दात्रौ शुभित जलोदरे तदानीं दुग्धाब्दौ गुरुतर पारतो निमग्ने देवेषु व्यतित तमेषु तत्प्रियैषीः प्राणैषु कमटतनुं कठोरपृष्ठाम् இந்த பாட்டு வந்து கூர்ம அவதார வாசுரம் சோ இப்ப பகவான் வந்து அடுத்த அவதாரத்தை எடுக்க போறார் கூர்ம அவதாரமா எடுக்கிறார் செருமிகு வாழ் எயிற்ற அறவொன்று சுற்றி திசை மண்ணும் விண்ணும் உடனே வெறுவர வெள்ளை வெள்ளம் முழுதும் குழம்ப இமையோர் நின்று கடைய பருவரை ஒன்று நின்று முதுகில் பறந்து சுழலக் கிடந்து துயிலும் அறுவரை அன்னதன்மை அடலாமையான திருமால் நமக்கொரு அரணே இது திருமங்கை ஆழ்வார் பாசுரம் கூர்ம அவதாரத்துக்காக எழுதுற பாசுரம் நிறைய எல்லா ஆழ்வார்களும் இந்த கூர்ம அவதாரத்தை வந்து கொண்டாடி இருக்கா சோ அப்ப இந்த இந்த பாசுரம் இந்த ஸ்லோகம் வந்து கூர்ம அவதார ஸ்லோகம் பட் நம்ம இதுக்கு வந்து இந்த நாராயணா இது சொல்றது இல்ல கூர்ம அவதார ஸ்லோகம் இது அப்போ இப்ப என்ன இருக்கு அந்த மலை வந்து இப்ப நம்ம ஆத்திலேயே வந்து மோர் கடையிடும் இல்லையா மோர் கடையும் போது என்ன ஆகும் நம்ம கரெக்டா ஒரு பொசிஷன்ல வச்சு கடைஞ்சாதான் நமக்கு அந்த வெண்ணெய் கரெக்டா கிடைக்கும் தயிர் கடையும் போது வெண்ணெய் கரெக்டா கிடைக்கும் இப்ப வந்து மத்து கொஞ்சம் உள்ள போயிடுது அப்படின்னா நம்மளால கடைய முடியாது இல்லையா அப்ப என்ன ஆகுது இந்த மந்தார மலையை வந்து இவ வந்து ரொம்ப குஷி ஆயிட்டு இப்ப கலக்கறான் கலக்க ஆரம்பிச்சோன்னு என்ன ஆகுதுன்னா மலை வந்து உள்ள போயிடுறது மந்தார மலை வந்து உள்ள போயிடுது அதனால இப்ப வந்து தேவர்களுக்கு மழை உள்ள போயிடுதுன்னா அப்புறம் அதை வெளியில எடுத்துன்னு வருது யார் எடுத்துன்னு வருவா தேவர்களால முடியாது இல்லையா தூக்கிட்டே வர முடியல பெருமாள் தான் கருட வாகனத்துல வந்து கொண்டு வந்து வச்சார் அப்புறம் இவா எங்க மலையாக்கி பார்க்கடலுக்கு அடியில போயிடுது அடியில இருந்து எப்படி எடுத்துன்னு வருது அப்படின்னு உடனே பகவான் என்ன பண்ற அந்த கடினமான ஓட்டுடைய இந்த கூர்ம அவதாரம் ஆமை அவதாரத்தை எடுக்கிற ஆமை அவதாரத்தை எடுத்து இப்ப என்ன பண்ண போறார் அந்த மந்திர மலைய வந்து கரெக்டான அந்த பொசிஷன்ல கொண்டு வந்து வைக்க போறாரு அது அடுத்தது இந்த இந்த கூர்ம அவதாரம் எப்படி இருக்குங்கிறத வந்து அந்த அடுத்த பாசுரத்துல எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஏழாவது பாசுரத்துல பட்டத்ரி எக்ஸ்பிளைன் பண்ண போற வஜ்ராதி ஸ்தித தர கற்பரேன விஷ்ணு விஸ்தாரா கரிகத லக்ஷயோஜனேன லக்ஷயோஜனேன லக்ஷயோஜன தூரம் இருந்துதான் அந்த ஆமையோட ஓடு அம்போதே இக்கு போட்டுக்கணும் அம்போதே குஹரகதேன வர்ஷ்மநாத்வம் நிர்மக்னம் ஷிதிதர நாதமுன்னி நேத வஜ்ராதி ஸ்திரதர கற்பரேன விஷ்ணு விஸ்தாரா பரிகத லக்ஷயோக லக்ஷயோஜனேன அம்போதே குஹர
वज्रादि स्थिरतर कर्परेण विष्णो विस्तारत्परिगतलक्षयोजनेन अम्बोदे कुहरगतेन वर्ष्मनात्वम् निर्मग्नं शितिधरनाद मुन्निनेत वज्रादि स्थिरतर कर्परेण विष्णो विस्तारत् परिगदलक्षयोजनेन अम्बोदे कुहरगदेन वर्ष्मनात्वम् निर्मग्नं शितिधरनाद मुन्निनेत वज्रादि स्थिरतर कर्परेण विष्णो विस्तारात् परिगदलक्षयोजनेन अम्बोदे कुहरगदेन वर्ष्मनात्वम् निर्मग्नं शितिधरनाद मुन्निनेत वज्रादि स्थिरतर कर्परेण विष्णो विस्तारत् परिगदलक्षयोजनेन अम्बोदे कुहरगदेन वर्ष्मनात्वम् निर्मग्नं स्थितितरनाद मुन्निनेद वज्रादि स्थिरतर कर्परेण विष्णो विस्तारात् परिगदलक्षयोजनेन अम्बोदे कुहरगदेन वर्ष्मनात्वम् निर्मग्नं शितिधरनाद मुन्निनेत वज्रादि स्थिरतर कर्परेण विष्णो विस्तारत् परिगदलक्षयोजनेन अम्बोदे कुहरगदेन वर्ष्मनात्वम् निर्मग्नं स्थितितरनाद मुन्निनेद முடியானே மூவுலகம் தொழுதேத்தும் சீர் அடியானே ஆழ்கடலை கடைந்தாய் புள்ளூர் கொடியானே கொண்டல் வண்ணா அண்டத்துவரில் நெடியானே என்றிடக்கும் என் நெஞ்சமே இப்ப கூர்ம அவதாரம் எப்படி இருக்குன்னு சொல்ற வஜ்ராயுதம் இந்திரன் கிட்ட இருக்கு இல்லையா வஜ்ராயுதம் அதை விட ஸ்ட்ராங்கா இருந்ததுதான் ஏன் அந்த மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கு அப்ப அந்த மந்திரமலையை தூக்கணும் அப்ப அந்த ஓடு வந்து ஸ்ட்ராங்கா இருந்தாதான் மந்திரமலைய ஆம வடிவம் எடுத்து பெருமாளால தூக்க முடியல அப்ப அந்த ஓடு ஸ்ட்ராங்கா இருக்கணும் அதுதான் வஜ்ராதி அது கம்பேரட்டிவா இங்க வந்து பட்டத்ரி சொல்றாரு வஜ்ராயுதம்ங்கிறத சொல்ற லக்ஷயோஜனை அந்த அளவுக்கு விஸ்தாரமா இருந்தா அப்ப அந்த மந்திரமலை எந்த அளவுக்கு பெருசா இருக்கு பாருங்க மந்திரமலை லக்ஷயோஜனை தூரம் இருக்கிறதுனாலதான் பெருமாளும் லக்ஷயோஜனை தூரம் அந்த ஓட வச்சிருந்தது அந்த மாதிரி அவ்வளோ பெரிய உருவம் எடுத்து கடலுக்கடியில போய் அந்த மந்திரமலைய இப்போ வந்து அந்த பொசிஷன்ல அந்த பொசிஷன்ல யோஜனைனா என்ன மாமி யோஜனைங்கிறது ஒரு அளவு இப்ப நம்ம மீட்டர் சென்டிமீட்டர் அந்த மாதிரி சொல்றோம் இல்லையா அது மாதிரி யோஜனைன்னு ஒரு அளவு அது வந்து எவ்வளவு இதுன்னு சொல்ல முடியாது ஒரு 10,000 கிலோமீட்டர் அந்த மாதிரி ஸ்பெசிபிக்கா சொல்ல முடியாது ஓகே மாமி மலைய வந்து மேல தூக்குறதோட இருக்கட்டும் அடுத்தது என்ன ஆறுதுங்கறத நீ அடுத்த வாரம் பாக்கலாம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் करोमि यत् यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நன்றி வணக்கம்